நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வாஸ்து பொருள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறோம். என்ன அந்த வாஸ்து பொருள்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் அந்த வாஸ்து பொருள். இது வாஸ்துலையும் இருக்கு, ஃபெங்ஷு முறையிலையும் இந்த பொருள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இதுதான் அந்த பொருள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மூணு வகையான யந்திரம் வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆமை வடிவு இருக்கும். அந்த ஆமை வடிவு மேலே ஒரு கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கண்ணாடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, மூணு வகையான யந்திரம் பொருத்தப்பட்டிருக்கு. இதை எதுக்காக யூஸ் பண்ணாங்க, என்னென்ன யந்திரம் இதில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் ஒருத்தர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ யந்திரம் இருக்கும், காரிய சித்தி யந்திரம் இருக்கு, வியாபார விருத்தி யந்திரம் இருக்கு. இந்த மூணு வகையான யந்திரமும் இந்த ஆமையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு பொருள் மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா, இந்த யந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில பேர் இந்த யந்திரத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல பலனும் கிடைச்சிட்ருக்கு. இதை வந்து நீங்கள் எந்த டைரக்ஷனில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நார்த் வெஸ்ட். ஓகேங்களா, நார்த் வெஸ்ட்டில் வைக்கலாம், நார்த் ஈஸ்டில் வச்சு வழிபடும் போது இது உங்களுக்கு நல்லது தரும். ஏன்னா இது வந்து மெட்டலில் இருக்கிற ஆமை. ஓகேங்களா, மெட்டலில் இருக்க ஆமை வந்து நார்த் ஈஸ்டில் நார்த் வெஸ்ட் வச்சு வழிபடும் போது தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதை வேற எங்கே வச்சு வழிபடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடலாம். பூஜை அறையில் வச்சு வழிபடலாம், உங்களுடைய பணப்பெட்டி இல்லைனா வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கிற ஒரு ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அங்கே ஷெல்ஃபில் வச்சு வழிபடலாம். பணம் கல்லா பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல மருவி கூட நீங்கள் வச்சு வழிபடலாம். இல்லைனா இதை வந்து நீங்கள் ஷோகேஸ் மாதிரி கூட வந்து உங்களுடைய நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அலுவலகத்தை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல கூட இந்த யந்திரத்தை நீங்கள் வைக்கலாம். ஆனால் இந்த யந்திரத்தை வைக்கும் போது அது உங்களை நோக்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண் பார்வை வந்து நீங்கள் எப்பொழுதுமே இந்த யந்திரத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் அதில் மெயின் இது. ஓகேங்களா, இந்த மூணு யந்திரத்தையுமே நீங்கள் ஒத்து பார்க்கணும். இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 5 நிமிடம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த யந்திரத்தை தினசரி தியானம் பண்ணுங்கள். இந்த யந்திரத்தை வச்சுட்டு இந்த யந்திரத்தை ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்காந்து இந்த யந்திரத்தை கிட்ட நீங்கள் பேசுங்க. பேசுங்கன்னா இந்த யந்திரத்தை கிட்ட இந்த வந்து இந்த டைரக்ஷனை வச்சுட்டு இந்த நீங்கள் ஒத்து பார்க்கும்போது இந்த கண்ணாடி வளைவாக இந்த யந்திரங்கள் ஒரு டைரக்ஷனில் தெரியும். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், நல்லா அந்த யந்திரத்துக்கிட்ட ஒரு 5 நிமிடம் உங்கள் கோரிக்கையை வைங்க. இந்த மாதிரி இப்போ காரிய சித்தி யந்திரமும் இருக்குன்றதுனால உங்களுக்கு ஏதாச்சும் காரிய தடைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த யந்திரத்தை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து அந்த உங்களுடைய கோரிக்கையை அந்த இடத்துல வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வியாபார சிக்கல் இருக்குது, வியாபார தடங்கள் நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்த வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்ரீ யந்திரம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், மகாலட்சுமியோட ஒரு யந்திரம், மகாலட்சுமியும் இதில் பொறிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே மாத்திரை எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இந்த யந்திரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் போது எல்லா வகையான உங்களுக்கு பிரச்சனையும் இது மூலியமாக சால்வ் ஆகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஆமை பற்றியான ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ஆமையை நம்ம வீட்டில் வைக்கும் போதே அவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லும் போது, இந்த ஆமையின் மேல் இந்த யந்திரங்களை வைத்து வழிபடும் போது அதற்கான பலன் மிகவும் அதிகம். இந்த யந்திரத்தை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பற்றியான பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கம். இது நான் வந்து உங்களால் இப்போ நேரம் கருதி உங்களுக்கு இந்த விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஸோ வேலை கிடைக்காமல் இருக்கவங்க, காரிய தடையாக நடக்கிறவங்களுக்கு, இல்லை பணப்பிரச்சனைகள் அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த யந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். ஆனால் வந்து தினசரி இதுக்கு வந்து பூஜை பண்ணி உங்களுக்கு தீபம்லாம் காட்டி இது வந்து உங்களுடைய வழிபாட்டு முறையில் நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பர்களே. ஓகேங்களா, இது போன்ற நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. அதை பற்றியான ஃபெங்ஷு வாஸ்து குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவு தந்துட்டு தான் இருக்க போகிறோம். இதில் எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா, எந்திரத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு தடவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரிஜினலாக பொறிக்கப்பட்ட எந்த பிராஸில் செஞ்சப்பட்ட எந்த ஒரு மெட்டல் இது, இதை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நண்பர்கள் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பிராஸ் மெட்டலில் செஞ்சு இந்த யந்திரத்தை வாங்குங்க. தயவுசெய்து வேறு எந்த மெட்டலில் செஞ்சதையும் வாங்காதீங்க. ஏன்னா பிராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சக்தி உண்டு, அது வந்து அது கூட வந்து இந்த யந்திரங்கள் சேரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பவர் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ சிம்பாலஜி மெத்தடில் அதுவும் இதில் வரும்.
ஸோ இது இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் தினசரி, வழிபாடு பண்ணணும். அந்த முறையை பார்த்துக்கோங்க. நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்டில் இந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த இந்திரத்தை பண்ணியான ஸ்பெஷல். இதுக்கு வந்து இன்னும் நிறைய பிரச்சனை சொல்லலாம், நீங்களே வந்து ஆனால் உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. இப்படி யாராச்சும் உபயோகிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றியான பலனை தயவுசெய்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்ற அன்பர்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்காக இந்த பொருள் வந்து நான் இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன், அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். சரி அன்பர்களே, அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாய. Thank you.